ஹாய், இந்த வீடியோவில் ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நான் எப்படி பிளவுஸோட பேக் பீஸ் வெட்டுறேன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கீழே 1.5 இன்ச் மடித்து தைக்கிறக்காக கொடுத்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த மார்க் பண்ணிட்டு தான் உங்கள் பிளவுஸையும் நீங்கள் கையில் தொடணும். ஓகேவா? அளவு பிளவுஸை எடுக்கிறேன். இந்த கோட்டுக்கு மேலே என்னோடய அளவு பிளவுஸை நான் கரெக்டாக வைக்கணும். அளவு பிளவுஸ் எடுக்கும் போது நீங்கள் லைனிங் போட்டு ஒரு பிளவுஸ் தைக்க போகிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அளவு பிளவுஸும் லைனிங் போட்ட பிளவுஸாக இருக்கணும். இந்த மாதிரி நார்மலான பிளவுஸுக்கு நார்மலான பிளவுஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கீழே அந்த கோட்டு கீழே வைக்கிறேன். அதே மாதிரி துணி வந்து ரொம்ப கசங்காமல் அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ மெஷர்மெண்ட்ஸ் இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கீழே மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். நடுவில் அந்த ஒரு கேப் இருக்குது, தெரியுதா? கழுத்துக்கு கீழே ஒரு வி ஷேப்பில் அந்த கேப் இருந்தால் ஓகே. நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுனால, அந்த துணியில் அளவு பிளவுஸில் டாட் பிடிச்சிருக்கனால அப்படி இருக்கும். இப்போ நான் அப்படியே இருக்கிற அளவெலாம் நோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கழுத்தோட இறக்கும், அடுத்து ஷோல்டர், அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் கிட்டே நான் எடுத்ததை பார்த்தீங்களா? கீழே வெயிஸ்ட் இடுப்பு சுற்றளவு எதுவுமே நான் எடுக்கலை. ஓகேவா? அது நம்ம லாஸ்ட்டாக தான் எடுப்போம். இப்போ நான் இருக்கிற அளவு ஃபுல்லாக ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த கோடு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? கழுத்தோட இறக்கும், ஷோல்டர், ஆர்ம் ஹோலோட இறக்கும், ஆர்ம் ஹோல் வளைவு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதை நான் பார்த்துட்டேன். கீழே வந்து நான் எதுவும் எடுக்கலை, இப்போ தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிடக்கூடாது. நம்ம டாட் வைக்கும் போது 1 இன்ச் வரைக்கும் வைப்போமா, அப்போ அந்த 1 இன்ச் கம்மி ஆகிடும். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ நான் டாட் பிடிச்சாலும் என் அளவு பிளவுஸில் இருக்கிற அளவு வரும். ஓகேவா? இப்போ நான் அப்படியே 3 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி மட்டும் இப்படி ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் போடலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவும் நான் லைட்டாக கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்பலாம் ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இறக்குனேன், அந்த வளைவு வரலன்றனால. இல்லாட்டி அவங்க அளவு பிளவுஸ் இருக்கோ அதே அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் நான் ஒரு ஷேப்பாக போட்டுட்டேன். இப்போ வந்து இருக்கிற அளவை நான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு பேட்டர்ன் போடுறதுக்காக வந்தது, அதனால் க்ரீன் கலர் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டேன். பிளவுஸ் அளவு பிளவுஸ் என்ன கலரோ எழுதிக்கிட்டேன். அப்புறம் சுற்றியிலும் ஒரு 1/4 இன்ச் வந்து கழுத்து கொடுத்துட்டு ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சும் கொடுத்துக்கலாம், 2 இன்ச்சும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா? அது என்னவோ பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக 2 இன்ச்சு கொடுத்துருவேன். 1.5 இன்ச் வந்து ஒருத்தவங்க நான் அளவு பிளவுஸை லைட்டாக நகர்த்தி வச்சுருக்கலாம், இல்லை அவங்க வந்து வெயிட் போட்டிருக்கலாம், அளவு பிளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதனால் 2 இன்ச்சை நான் தாராளமாக கொடுத்துட்டு தச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறையா இருக்க மார்க்கு உள்ளனா நான் மார்க் பண்ணி வெட்டி விட்டுருவேன். ஆனால் சைடில் எப்போவுமே நான் 2 இன்ச்சு கொடுத்துருவேன். இப்போ நான் கரெக்டாக சென்டரை நோட் பண்ணிவிட்டு அளவு பிளவுஸில் இருக்க அதே டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணுறேன். வித்து கூட நீங்கள் அளவு பிளவுஸ் இருக்கிறது அதே மார்க் பண்ணலாம். நான் வந்து இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு, அதனால 1/2 இன்ச் மட்டும் ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டு அப்படியே கூட போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் டாட்டோட வேலை முடிஞ்சு பிளவுஸோட பேக் பார்ட் கம்ப்ளீட். வர மார்ச் 4 கிளாஸ்